ஜெய கிருஷ்ணா முகுந்தா முரானே கோபாலா. இன்னும் எந்த நேரமும் இந்த ஆத்திர கோபிகாஸ்திரிகள் மாதிரி ஒரே பொம்பளை கூட்டம். அப்படி இருந்தும் நம்ம ஏஜில் மட்டுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன நீங்க அம்மா விஷயம்? நம்ம தாரா மாமி காப்பீசன் எலெக்ஷன்ல நிக்க போறாளோ இல்லையோ அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு வர போயிருக்கா. குட் மார்னிங் ஃபாதர். அதற்கு முதல் படியாக கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் கால் வைக்க போகிறேன். என்னை ஆசீர்வதிங்க சந்தையே. உன்னை ஆசீர்வதிக்காமல் வேற யாரை அம்மா நான் ஆசீர்வதிக்க போகிறேன்? என் மாப்பிள்ளை கே அப்புசாமி பிஏபிஎல் மண்டை கொடுப்படங்க. எதிரினுடைய டிபாசிட் போக ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று பரமேஸ்வரனே வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். சொல்லுங்க ஆண்டி. தாரா மாமி. மாமி என்ன வேண்டி இருக்கு? தாரா தேவி. ஆஹா, தேவியோ? தாரா தேவி, வலது கால எடுத்து வச்சு போமா. தாரா தேவி, தாரா தேவி, தாரா தேவி. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் சரினா, எல்லாரும் ஏன் இப்படி மூஞ்சி குளிச்சுக்கிறீங்க? இவங்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கு தாண்டி நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். ஏய் மனுஜா, அத சொந்த பிள்ளையா நினைச்சு தண்ணீர் தெளிச்சு வெந்நீர்ல குளிப்பாட்டு. மாடி வீட்டில வாழும் குழந்தைகள் தான் பாபா கூட போட வேண்டுமா, பாபா மங்கா சாப்பிட வேண்டுமா? ஏன் குடிசை வாழ் குழந்தைகளுக்கு உயிர் இல்லையா, உணர்ச்சி இல்லையா? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். சிந்தனை திருப்தி சாக்ரட்டீஸ் என்ன சொன்னா? ஏன் சும்மா லோ லோன்னு கத்திக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் ரோஸ்ட் ஒரு முடி பண்ணி வச்சிருக்கோம். பேசாம நீ இந்த இடத்த விட்டு போடு. அடடே, நீ கார்ப்பரேஷன்ல குப்பை கூட்டுற மீனாட்சி தானே? இது ஓயாரியாவா? இதுதான் என் வீடு, இவங்க எல்லாம் என் மனசாளுங்க. மீனாட்சி, இந்த வட்டம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கு. ஏன்? ஏன்னா வரப்போற கார்ப்பரேஷன் தேர்தல்ல இந்த வட்டத்துல சுயேட்சை வேட்பாளரா நான் நிக்க போறேன். அதான் சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, ஜனங்கள் எல்லாம் குளிப்பாட்டுறேன். கண்டுக்கிறீங்களா? தேர்தல் வரப்போகுது இல்ல, அதான் அம்மா தேடிக்கணும் வந்திருக்காங்க. எலெக்ஷன் வந்தாதான் நீங்க எல்லாம் சேரி பக்கம் தலை காட்டுவீங்க. ஏமா, எம்மா வருஷமா நாங்க இந்த கஷ்டமாரத்துல கிடந்து கஷ்டப்படுறோம், கண்டுக்கிறீங்களா? நாங்க ஏழை ஜனங்க தாமே, எங்களுக்கு கேலி பண்ண தெரியாது. உங்க மாதிரி இருக்கிற கூட்டத்தை காலி பண்ணத்தான் தெரியும். என்ன பாட்டாடி பங்காரு? ஏமா, நம்ம ஏரியாலே பொண்ணுங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி நிக்கிறீங்களா? பேசாம கம்முன்னு போயிடுமே. இந்த பாரு, வேற நல்ல ஏரியாவை பார்த்து போட்டி போடு. இந்த ஏரியாவில நம்ம மேயர் சமம், அந்த போஸ்டா வரும் நான் பாடுபட்டு நிக்கிறேன். நீ பாடுபட்டு என்ன அப்படி பேசுறோம்? தேர்தல் வந்தா நாலு பேர் போட்டி போட்டாதான் ஆவாமா மண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். இந்தாம நான் உனக்கு சப்போர்ட் பண்றா, நீ போட்டி போடு. போட போற தம்பி, நீ என்ன சைக்கிள் செயலே தாளாட்டுற? அதை கொஞ்சம் நிறுத்த. நான் சுயேட்சை வேட்பாளர், என் இஷ்டப்படி நான் எங்க ஒன்னாலும் நிக்கலாம் தெரியுமோ? மேயர் எடுத்து போட்டி போட எனக்கு என்ன பைத்தியம் அப்படிச்சிருக்கு ஏண்டி? என்ன கவர்னரு, நீங்க எல்லாம் அரசியல பல்லாங்குழி ஆடுதான் நினைச்சு வெள்ளாட வந்துட்டீங்க. இது வெள்ளாட்டு இல்லம்ம, நெருப்பு. இத பாருங்க, மேயர் எதிர்த்து நீ ஒண்ணும் போட்டி போட வேண்டாம், நான் போடுறேன். என்னது நீ மேயர் எதிர்த்து ஜெயிக்கிறேன்னா? ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு இவன் மில்லி போட்டுக்கிட்டு பேசுறான், எங்க மேயர் எதிர்த்து நீ போட்டி போட போறியா? நல்லா நீ சக்கூஸ் புட்ட சக்மா வண்ணி நீ கவுண்டர் ஆக போறியா? நல்லா கீதுமே. அவர் எம்மாவும் பெரிய இமயமல, அவர் சாலில் கிடக்கிற சீந்து போன செருப்பு நீ போட்டி போட போறியா? நல்லா கீதுமே. நிறுத்தியா? நான் காலில் கிடக்கிற சீந்து போன செருப்பு தாயா? ஆனா காட்டியும் இந்த செருப்பு சுத்தமா இருந்தா தனங்க தலையில தூக்கி வச்சு நாடுவாங்க. இதே செருப்பு அசிங்கத்தை மிதிச்சுட்டா இந்த கசுமாலை பிடிச்சவதாயா வந்து கழுவி விடணும். இனிமே எசமா எசமான தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறிய, அவன் ஒரு அசிங்கம் பிடிச்ச செருப்பியா? இந்த தேர்தல அந்த அசிங்கத்தை கழுவி காட்டுறாரு. குழந்தைகளே, நாம் அடுத்த வேட்டைக்கு சென்று வருவோம், வென்று வருவோம். எங்கே சொல்லுங்க? சுயேட்சை வேட்பாளர் தாரா தேவி. தாரா தேவி, தாரா தேவி. எங்க மேயர் மருத முத்து. என்னப்பா நீ, உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கு நீங்க வந்து கண்ணுங்க தெரியுமா? என்ன மீனாட்சி, அவ்வளவு அவசரம்? ஆமாப்பா, தலைப்பர அவசரம் தான். இந்த எலெக்ஷன்ல நான் போட்டி போட போறேன். என்னப்பா நீ இப்படி கேட்டுக்கு நிக்கிற? நான் போட்டி போடக்கூடாதா? போடலாம், தாராளமா போடலாம். யாரை எதிர்த்து போட்டி போட போற? மேயர் இருக்கிறாரு, அவரை ஏத்துக்கிட்டு நிக்க போறேன். மேயர் எதிர்த்தா? இது ரொம்ப பெரிய விஷயம் மீனாட்சி, நல்லா யோசனை பண்ணி செய்யணும்.
நல்ல ரோசனை பண்ணி தப்ப நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். இப்போ நான் கமிஷனர் ஆபீஸ் தான் போய் நிக்கிறேன். நீ வந்தனா உதவியா இருக்கும். நான் வரேன். பாரதியாரே பாடியிருக்கார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு. அப்படி பார்த்தா நீ கூட இந்நாட்டு மன்னர் தான். நான் உனக்கு உதவி பண்றேன். ஏதோ என் லைஃப்ல நான் ஒரு நல்ல காரியம் பண்ணதா இருக்கட்டும். இப்போ ஏய் என்ன இது, இது போய் எங்கிட்ட கொடுத்துட்டு நீ பத்தியா பத்தியா தொழிலிய மாத்திரி நீ. குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர். மார்னிங் குமரன் சாமி. அடே கேவந்தர் மீனாட்சியா, என்ன இது லாயரோட வந்திருக்க? ஆமா எப்பவுமே நம்ம ரூம் பக்கம் வர மாட்டேன். இன்னைக்கு அவசியம் இருக்குதுப்பா, அதான் கண்டுக்கு போலான்னு வந்திருக்கேன். பாரு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரமா விஷயத்தை சொல்லு. இன்னைக்கு தான் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு கடைசி நாள். நம்ம மேயர் வேற இப்பதான் நாமினேஷன் பாரம் கொடுத்திருக்கா, அதை வேற என்ட்ரி போடணும். விஷயத்தை சொல்லிட்டு போ சீக்கிரமா. முடிஞ்சாச்சா? நான் உட்காரலமா? ஓய் மிஸ்டர் கமிஷனர், மீனாட்சி கார்பரேஷன் தேர்தலில் மேயர் எதிர்த்து போட்டி போட போற. மேயரை எதிர்த்து ஏவா நான் நிக்க கூடாதா? நிக்கலாம் நிக்கலாம். ஏ மீனாட்சி, கார்பரேஷன் கேவஞ்சர் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டியா? அதெல்லாம் விட்டுக்கண சார், பிரிலிமினரி ஃபார்மாலிட்டிஸ் பூரா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாமினேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரியா இருக்கான்னு பாருங்க. நான் எதிராக சரியா தான் இருக்கும். ஓகே ஓகே. மீனாட்சி, உன் தொகுதியை சேர்ந்த யாராவது இதை ப்ரப்போஸ் பண்ணணும், அதாவது முன்மொழியணும், கூட்டு வந்திருக்கியா? நான் வந்திருக்கேன். நீங்களா? ஆமா, எக்ஸ்மே சிதம்பரமே இந்த நல்லவளுக்காக ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன். இது போதும் இல்ல? ஓகே இது போதும் சார். மீனாட்சி இந்த இதில் ஒரு கையெழுத்து போடு. என்னப்பா கையிட்டு போட்டுமா? போடு மீனாட்சி. கையெழுத்து போடுனா இப்ப தேர்தலுக்கு போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சேன். நீ அடேங்க அப்பா, என் ஜென்மத்தில் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறதுலப்பா. கைய யாருப்பா கழுவுறது? உன் கைய நீ தான் ஆரம்பணும். கைய எங்கப்பா ஆரம்பிறது? இங்க சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது இங்கயா, வசதிதான். அதுல நான் மீனா பிடிக்கிறேன். கையடியா சண்முகம் இல்ல, உனக்கு சாப்பாடு போட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தி பெரிய ஆளு, சாப்பிட்டதுலே தெரியுத. நம்ம பேட்டரிய இவங்க சாதி ஜனங்கன்னா ஜாஸ்தி, இவர் கிழிச்ச போட்ட யாருமே தாண்ட மாட்டாங்க. கிழிப்பாரா? அவரு கிழிக்க வைப்போம். அவன் என்ன தேரும்? 10,000 ஓட்டு தேரும். அண்ணாத்த எல்லா ஓட்டையும் வாய்யாவுக்கு போடச்சும். அது எப்படிப்பா? ஐயாவை எடுத்து நம்ம மீனாட்சி நிக்கிறது, அது நம்ம பொண்ணு, எதுக்கு ஜாதி ஜனத்தை கேட்டு ரோசனை பண்ணி சொல்றேன். ரோசனையா? அவர் சொல்றது நியாயம் தானே. வாங்க ரூமுக்கு. ரூமுக்கா? ரோசனை பண்ணத்தான் வாங்க. என்னப்பா எழுதியாச்சா? அடுத்த தெருவுக்கு போலாமா? போலாம்மா. என்ன மீனாட்சி, கையிலேயே எழுதி ஜெயிச்சலாம்னு பாக்குறியா? எலெக்ஷன் வந்துட்டா நிறைய பணம் செலவழிக்கணும், ஏராளமா போஸ்டர் அடிக்கணும். மருதமுத்து பாத்தியா எத்தனை போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்கான் பாரு. அத்த விடுப்பா, இந்த போஸ்டுக்கு மேல மகமாய் யோசிக்கிறான், அவன் நம்மளை கைவிட மாட்டான். மீனாட்சி ஒரு பெரிய தமாஷு. என்ன நம்ம பங்காளி பையன் கிரானே, அவன் என்ன மேல இருந்தா இட்டுக்கிட்டு போய் இங்க சாதி சன ஹோட்டல்லாம் அவருக்கே போடணும்னு கேட்டுக்கானா? நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? சரிதாப்பா, என் சாதி சன ஹோட்டல்லாம் உனக்கே போடுறப்பான்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் பணத்தையும் கறந்துக்கின்னு அந்த படத்துல திருசு திருசா உனக்கு போஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம்மா. இத பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? எங்க வர்க்கம்மா நீ? எங்க ரத்தம்? உன்னை கெளிக்க வைக்காம நாங்க தூங்கவே மாட்டோம். எதுக்கா போஸ்டர் ஒட்டுக்கிற அந்த வாடு கூட? நீ சொன்னது வாஸ்தவம் தாம்மா, அந்த மகமாய் நிச்சயமா உனக்கு துணை இருக்கான். அவ போஸ்டர் ஒண்ணு இருக்கப்படாது, எல்லாமே சாரி அடிங்க. ஏன்பா நிறுத்திக்க? நீங்க எரியுங்க. எரியத்தாமே போறோம். என்ன 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 செவனி? நீ சரியான ஆம்பளையாங்காட்டி இருந்தா ஓங்கன கையை நிறுத்தக்கூடாது.
ஏறி பார்க்கலாம். இன்னமே மிரட்டற? மிரட்டலப்பா. இன்னைக்கு நீங்க துளிகின கரந்த நாளைக்கு உங்க எசமா ஊட்டாண்ட வந்து நான் என்ன செய்வே தெரியுமா? என்ன செய்வே? சாகுற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பேன். கப்பற வந்து காது குடிக்கறடா. கடுங்கேட்டமா சார். உண்ணாவிரதம் இருக்க போறானாம். இன்னாரா கதையாகுது ஐயே. திரிக்காதீங்கடா கைதிங்கடா. இப்படி ஆர்ப்பாட்டம் மடிகின இருந்தா அவ மட்டும் இல்லடா. அவளோட சேர்ந்துக்கினே நானும் சாகுற வரைக்கும் சோர்ப்பு நாம உண்ணாவிரதம் இருப்பேன். கண்டுக்க. இதாடா பெரிய டமாசே. என்ன மேனே? சொந்த மானை விட்டுக்கினு எவ்வளவு மத்தால் வாங்கி நிக்கிறீ? நீ என் பிள்ளையாடா. அவ போற வழிதாண்டா சரியான வழி. பேமானி இதாப்பா உங்க அம்மாவே ஏறிக்கணும். இவளுக்காக என்னத்துக்குப்பா உங்க அம்மாவை பாய்ச்சுக்கணும்? இத்த இப்படியே விட்டு ராவல வந்து இந்த போஸ்டர் எல்லாம் கட்டுக்கலாமா? தாணி எரிஞ்சுட்டு போயினே இருக்கிய. என்ன மேல காய வச்சு எருவாச்சி நிக்க சொல்றியா? கஸ்மாலா அத்த கை விட்டுட்டு போ. என்ன விளையாடுற? யார் கை வருது? நீங்க தானே சாரி அடிச்சீங்க. நீங்க தான் கை வேணும். இல்லாங்காட்டி என்ன செய்வ? நாங்க எல்லாரும் ஒண்ணு அந்த நடு ரோட்ல குந்திக்கின்னு உண்ணாவிரதம் இருப்போம். அப்பால போலீஸ் வரும். இன்னான்னு கேக்கும். உங்களை எல்லாம் இசுகுன்னு போவோம். இப்ப இன்னான்ற பிசாசு பொம்பளை போய் வாத்தியார நீ கம்னர் உனக்கு கௌரவம் குறைய கூடாது. நாங்களே கைவிடுறோம். டேய் வாங்கடா. இது நமக்கு வராண்டாத வேலைடா. மூஞ்சியா பாருங்க.